நிலங்களை மக்கள் நலத்திட்டங்களுக்காக பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், மேலதிக விவரங்கள். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக இந்த அரசு நலத்திட்டங்களான இந்த சிப்காட் தொழில் பூங்கா, ஐடி பூங்கா, சட்டக்குளிர் மாணவர்களுக்கான விடுதி, விளையாட்டு திடல், ஆரம்ப சுகாதார நிலையம், போக்குவரத்து அலுவலகம், இப்படி இதற்காக பல்வேறு திட்டங்களுக்காக அரசு வந்து நிலம் ஒதுக்கி உத்தரவிட்டது. இந்த நிலையில அந்த கால்நடை மேய்ச்சலுக்காக அந்த ஒதுக்கப்பட்ட அந்த மேய்க்கல் மற்றும் மந்தவெளி புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்யவோ அந்த பட்டா மாறுதல் செய்யவோ தடை விதிக்க வேண்டும் என்றுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வந்து எஸ் எஸ் சுந்தன் மற்றும் பி டி ஆதிகேஸ்வரி ஆகியோட அமர்வு வந்து ஏற்கனவே அந்த மேய்ச்சல் நிலங்களை மாற்ற அரசுக்கும் மூன்றாம் நபருக்கும் அதிகாரம் இல்லை என்றும், அந்த நிலத்தை மாற்றுவதாக இருந்தால் அந்த கால்நடை மேய்ச்சலுக்கான அந்த மாற்று நிலத்தை கண்டறிந்த பின்னரே மாற்ற முடியும் என்றும், அந்த நில ஆக்கிரமிப்புகளை அனுமதிக்க முடியாது என்று அந்த உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருந்தது. ஒரு தடை போல இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இந்த தடையை நீக்க வேண்டும் என்றும், இதனால பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்த முடியாத சூழல் இருப்பதாகவும் கூறி தமிழக அரசு சார்பில் கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் வந்து அந்த அமர்வு முன்பு முறையிட்டார். மேலும் இது தொடர்பாக ஒரு வருவாய்த்துறை செயலாளர் சார்பில் ஒரு பதில் மனு ஒன்றையும் தாக்கல் செய்தார். அதுல என்ன தெரிவித்திருந்தார் என்றால், அதாவது தகுந்த மாற்று இடம் வழங்கப்பட்ட பின்னர் தமிழ்நாடு அரசு வந்து 97 மக்கள் நலத்திட்டங்களுக்காக நிலங்கள் எடுக்கப்படும் எனவும், அதற்காக சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களால் மாற்று இடம் கண்டறியப்பட்ட பின் புறம்போக்கு நிலங்கள் நலத்திட்டங்களாக பயன்படுத்தப்படும் என்று அவர் வந்து தெரிவித்தார். அந்த அறிக்கையிலும் அது தெளிவாக கூறப்பட்டிருந்தது. அரசினுடைய இந்த உத்தரவாதத்தை ஏற்று மாற்று இடங்கள் ஒதுக்கப்பட்டால் மட்டுமே மேய்க்கால் அந்த புறம்போக்கு நிலங்களை மக்கள் நலத்திட்டத்தை உபயோகிக்கலாம் என்றும், மாற்று நிலங்கள் ஒதுக்காமல் அது பட்டா மாற்றம் செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டு இந்த வழக்கையே முடித்து வைத்திருக்கிறார்கள். இந்த உத்தரவின் மூலமாக தமிழகத்துல பல்வேறு நிலத்திட்டங்களுக்கு அந்த நிலம் எடுப்பதில் சிக்கலாக இருந்த அந்த மந்தவெளி புறம்போக்கு, மேய்க்கால் புறம்போக்கு நிலங்களை எடுப்பதற்கான அந்த தடை என்பது நீக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து செயல்படுத்தலாம். ஆனால் ஒரு நிபந்தனை என்னவென்றால், அந்த இடங்களுக்கு மாற்று இடங்களை அரசு ஒதுக்கி அந்த இடத்தை பயன்படுத்திக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.